அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பேர் ஃப்ரெட்ரிக் பால் எடிசன். நான் ஈஜம்பாக்கத்தில் இருக்கிற அட்வென்ட் கிறிஸ்துவ உயர்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர். என்னுடன் இரு மாணவர்கள் வந்திருக்காங்க, ஒருத்தர் மோகன், இன்னொருத்தர் சஞ்சய். என்னை இந்த நிகழ்வுக்கு, இனிய நிகழ்வுக்கு அழைத்த முதலாவது அருமையான சகோதரி பிரியா ஜமீமா அவர்களுக்கு, ஜியோ இந்தியா இன்டர்நேஷனலுடைய நிறுவனர், ஃபவுண்டர், பிரசிடென்ட், அவங்களுக்கு என்னுடைய மரமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் வீல்ஸ் இன்னர் வீல்ஸுடைய டோட்டல் கிளப் உறுப்பினர் ஒவ்வொருக்கும் நன்றி சொல்லியிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு வள்ளுவர். ஏன்னா ஒரு பயிர் வாடுவதற்கும் ஏன் அவர் வாடணும் அப்படின்னா, அதுக்கு தான் வள்ளுவர் அம்மா அழகாக சொல்வார், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்வார். இந்த உலகத்தில் எல்லா உயிர்களும் ஒன்று தான், அது மரமாக இருந்தாலும் செடியாக இருந்தாலும் புல்லாக இருந்தாலும் பூவாக இருந்தாலும் எல்லாம் ஒரு உயிர் தான். ஓர் உயிர் அழிந்தது என்று சொன்னால் மனிதகுலம் நிச்சயமாக அழிவதற்கான சாத்தியக்கூறு இருக்குதுங்கிறதுக்காக தான் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னார். இப்பேற்பட்ட தமிழ் கண் பண்பாட்டில் மரங்களையும் மனிதர்களையும் நேசிக்கிற ஒரு இயல்பு இருக்கும். குறிப்பாக கிராமங்களில் போய் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு தூண் இருக்கும், அந்த தூணை தன் சகோதரியாகவே பாவித்து விட்டு பிரியும் போது அழுவதாக ஒரு சம்பவங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பயன்படாத செடி என்று ஒன்றுமே இந்த உலகத்தில் கிடையாது. எல்லா உயிர்களுமே இந்த உலகத்தில் பயன்படக்கூடியவங்கள் தான். அந்த வகையில் உயிரினங்களை போற்றி பாதுகாப்பது மிக முக்கிய கடமை. அதை விட உயிரினங்களை காட்டிலும் மரங்களை பாதுகாப்பது அதை விட முக்கியமான கடமை. ஏன் என்று சொன்னால், மரங்கள் வந்து பல்லுயிர் பெருக்கத்திற்கு ஒரு அடிப்படையான ஒரு ஜீவாதாரமான ஒரு விருட்சம்னு சொல்லலாம். அங்கே செடிகள், கொடிகள், மரங்கள் எல்லாமே அதில் வந்து வளர பார்க்க முடியும். ஒரு 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 பறவை அழகாக கூடு கட்டி தன் குடும்பத்தை அழகாக வளர்த்தெடுத்து கொண்டு அங்கேருந்து கடந்து போகிறத பார்க்க முடியும். அது நிறைய உயிரினங்கள் அந்த மரத்தை ஊட்டி வாழ்கிறத பார்க்க முடியும். அப்போ மரங்களை பாதுகாப்பதன் வழியாக நாம் வந்து இன்றைக்கு சந்திக்கிற பேரிடர்கள் எல்லாமே, சமீபத்தில் நடந்த அந்த பெரிய அந்த கஜா புயல் வந்து கடற்கரையிலேருந்து தொடங்கி திண்டுக்கல் வரைக்கும் 280 கிலோமீட்டர் வேகத்தில் போனதை பார்க்குறோம். ஏன் போதுன்னா, இலையில் இருக்கிற எல்லா மரங்களையும் அழித்து விட்டோம். உயர்ந்த மலைகளில் இருந்த மரங்களெல்லாம் அழிச்சிட்டு கொண்டு குட்டி குட்டியாக காஃபி தோட்டங்களை நட்டு வைத்திருக்கிறோம். இப்படி மரங்களை பற்றிய புரிதல் நமக்கு மெல்ல மெல்ல அழிந்து கொண்டே வருகிறது. எனவே நீங்கள் எடுத்திருக்கிற முயற்சி பாராட்டக்கூடியது. பள்ளி மாணவர்களுக்கு, நாளைய சமூகத்திற்கு மரத்தை பற்றி, நீ மனிதனை அறிந்து கொள்கிறாயோ இல்லையோ, மரங்களை கட்டி, மரங்களை பற்றி, மரம் செடி கொடிகளை பற்றி, பிற உயிரினங்களை பற்றி அழிய வேண்டும். அதனால் எந்த உயிரும் இந்த உலகத்தில் தோன்றினாலும், அது கிருமியாக இருந்தாலும், பாக்டீரியாவாக இருந்தாலும், மரமாக, செடியாக, அதனால தான் திருவாசகத்தில் சொல்லுவார், எல்லா புல்லாய் பூவாய் ஒவ்வொரு பிறப்பாக பிறப்பெடுத்து கடைசியாக நான் மனுஷனாக பிறப்பெடுத்தேன், ஆனால் மனிதனாக பிறந்தெடுத்து மனிதனாக மறையாமல் இறைத்தன்மை வாய்ந்தவளாக பேராற்றல் மிக்க இறைத்தன்மையோடு கலக்க வேண்டும் என்று சொன்னார். மனிதர்களைப் போல மரங்களை வளர்ப்போம். நன்றி.